ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே ஈஸியாக எப்படி விளக்கு ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐடியா யார் சொல்லித்தந்தாங்கன்னா, அம்மா தான் சொல்லித்தந்தாங்க. பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கறிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணிப்பார், ஈஸியாக வரும்னு சொன்னாங்க. அதே போல் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் ரெண்டு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பாட்டிலில் பண்ணதை விட இதுதான் ஈஸியாக எனக்கு தோணுச்சு. யாராவது வீட்டில் விளக்கு ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. பெரிய ஸ்பூனில் நீங்கள் க்ளே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட்டு பண்ணி முடித்து வரும்போது ஒட்டாமல் வரும். இது செகண்ட் மெத்தட். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பண்ண விளக்கை விட இது வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். சின்னதாக வந்தாலும் பெருசு பண்ணதை விட இது க்யூட்டாக இருக்கும். இந்த விளக்கை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நாங்கள் நாகர்கோயிலில் விளக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விளக்கு தான் நாங்கள் நிறைய வாங்குவோம். அதே மாதிரியே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.